இந்தாடா கொஞ்சம் தண்ணி குடி. என்னடா நேரா பேங்கா? இல்லம்மா, மித்ரா வீட்டுக்கு போறேன். சங்க பிள்ளைங்க வந்துடுவான். சங்கா? அவன் எதுக்கு? அவனு இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் தாமா. ஏண்டா, அவனே டென்த்து தான் படிச்சிருக்கான், அவனை வச்சு என்ன பண்ண போற? உலகத்தில் அனுபவம் தான் பெரிய படிப்பு. 5 வருஷம் 5-star ஹோட்டலில் மெயின்டெனஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறான். இவருக்கு எவ்வளோ கிளைண்ட்டை பார்த்துருப்பான், எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பான். நம்ம கம்பெனியோட மெயின்டெனன்ஸை அவன் தான் பார்த்துக்க போகிறான். அம்மா, செலவு கொஞ்சம் பண்ணிடு. என்னடா பணம் அதிகமாக செலவாகுது போல? அக்டோபர்லேருந்து பெட்ரோல் லிட்டருக்கு 9.84 ரூபாய்லேருந்து 12.23 ரூபாய்னு விலை ஏற்றிட்டான். லோனுக்கா பேங்க் பேங்க் அலைஞ்சா செலவாகாதா? பேங்க் பேங்க் அலைஞ்சா இல்லை மிருத்துலா கூட. என்னம்மா போனா போனேன்னு சொல்ல போறேன். என்ன மோடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. முதல்ல பிஸ்னஸ் செட் ஆகட்டும், அப்புறம் தான் கல்யாணம். டேய், அதாவது அந்தந்த டைம்ல நடக்கணும்டா. டைமுக்கு நடக்காத எந்த விஷயமும் வேஸ்ட்டு. பிஸ்னஸ் கல்யாணம் ரெண்டையும் ஒன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நாளைக்கு நீ என்னதான் ஜெயிச்சாலும் அதை உன் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும். ஃபேமிலி லைஃபை தொலைச்சிட்டு பிஸ்னஸ்ல ஜெயிச்சு என்ன பண்ண போற? என்னை கேட்டா ரெண்டையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணி போறவன் தான் உண்மையா ஜெயிச்சவன். அதுவும் இல்லாம அவ கூட படிச்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. ரித்துலாவோட அம்மா அப்பாக்கும் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும்லடா. சொற்பொழிவு முடிஞ்சுதா? நான் கிளம்புறேன். நான் ஏதாவது சொன்னா மட்டும் சொல்லிச்சுக்கோ. உங்க அப்பா பேசினா மட்டும் 1 மணி நேரம் கேளு. அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னேன். சரி, லோனிங் ஓகே ஆகட்டும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிளம்புறேன். ஆஹா, டவுன்லோட் பண்ணுங்க.